காக்கும் கரங்கள் உன்னனக்கு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள் உன்னனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை ஆண்டவரே உம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே நிந்தனை ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியிலே அந்த நிந்தனையின் மத்தியிலே நாங்கள் நம்பக்கூடிய ஒரு புகலிடம் நாங்கள் நம்பக்கூடிய ஒரு கண்மலையாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே நேசக்கோடி என்னில் பறக்க நேசர் உட்கார் ஜீவித்திடுவே நேசக்கோடி என்னில் பறக்க நேசர் உட்கார் ஜீவித்திடுவே நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே இயேசுவே உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருபையிலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பலனிலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா இந்த காலை வேளையிலே உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தரம்மை கரம் பிடித்தார் கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை ஆண்டவரே நாங்கள் உம்மீது நம்பிக்கையாக இருக்கிறோம் எங்களுடைய வேதனைகளின் மத்தியிலே எங்கள் பற்றாக்குறையின் மத்தியிலே எங்கள் மனதிலே ஏற்படுகின்ற பாரங்கள் மத்தியிலே உம்மீது நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம் அத்தி மரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்தி மரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதம் 27 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகின்றது எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் எழும்பினாலும் என்னுடைய இருதயம் பயப்படாது நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு விரோதமாக நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக பிசாசானவன் ஒரு பாளையத்தை எழுப்பி அந்த பாளையத்திலே நம்மை விழத்தள்ளும்படியாக நம்மை தோற்கடிக்கும்படியாக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அவன் ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் கர்த்தர் நமக்கு வெற்றி அளிப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்கு வெற்றி அளிப்பதற்காக அவர் ஒரு திட்டத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஹாலேலூயா முதலாவதாக சத்துரு அவன் பாளையம் இறங்கி
நம்முடைய இருதயத்தை அவன் பயப்பட செய்யும்படியாக அவன் முயற்சி செய்கிறான். நம்முடைய இருதயத்திலே சந்தேகத்தை கொண்டு வரும்படியாக முயற்சி செய்கிறான். நம்முடைய இருதயத்திலே ஒரு பயம் வந்துவிட்டால் தோற்கடிப்பது மிகவும் எளிதாக இருக்கும். ஆனால் இன்ற காலை வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், ஆட்டு குட்டியானுடைய இரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹாலேலூயா. அவருடைய இரத்தம் நமக்கு ஜெயம் அளிக்க வல்லமையுள்ளதாக இருக்கின்றது. அவருடைய சாட்சியின் வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தர வல்லமையுடையதாக இருக்கின்றது. ஹாலேலூயா. சங்கீதம் 27:4 சொல்கின்றது, எனக்கு விரோதமாக ஒரு யுத்தம் எழும்பினாலும் அதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். யுத்தத்தை எப்பொழுதும் எதிர்கொள்ளும்படியாக ஆயத்தமுள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் யுத்தத்தை ஏற்கனவே ஜெயித்தவர் நம் அருகிலே இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்பவர் நம் அருகிலே இருக்கிறார். ஹாலேலூயா. அவருடைய கிருபை இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றது. யுத்தத்திலே ஜெயம் எடுத்தவர் நம் அருகிலே இருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே வாசமாக இருக்கிறார். தோல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கிடையாது. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே உலக தோட்டம் முன்பதாகவே அடிக்கப்பட்ட வனமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் ஏற்கனவே இருக்கின்றது. அதை நாம் இந்த காலை வேளையிலே சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி இருக்கின்றது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வெற்றி இருக்கின்றது. நம்முடைய குடும்பத்திலே வெற்றி இருக்கின்றது. ஹாலேலூயா. அந்த வெற்றியை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தரும்படியாக விரும்புகின்றார். அவருடைய இரத்தம் வல்லமையுடையதாக இருக்கின்றது. அவருடைய சிலுவை மரணத்தினாலே அவர் நமக்கு கொடுத்த இரட்சிப்பு, அவர் நமக்கு கொடுத்த நித்திய ஜீவன், அது உண்மை உள்ளதாக இருக்கின்றது. கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.